இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தினவள நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணப்பட்டு வாடா செஞ்சிருக்கார் திமுக வேட்பாளர் ஜெகத் ரச்சகன் அப்படின்னு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஜூன் நான்குக்கு பிறகு திமுக இருக்கக்கூடிய பதிமூணு பேர் ஒன்னு ஜெயிலில் இருக்கணும் இல்லை பெயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் பாஜகவுடைய தலைவர் நட்டா மறக்குமா தமிழகம் அப்படின்ற தலைப்புல ஒரு புக்லெட்டை திமுக காரியங்களும் இதுவரை மூன்று ஆண்டுகளில் மக்களை எந்த அளவுக்கு பாடா படுத்துது அப்படின்ற மாதிரியான விவரங்களை அடங்கி ஒரு புத்தகமாக ஒரே இருக்காங்க புகைப்படம் பல தகவல்களை சொல்லுது அதை இன்னைக்கு நம்ம டீ பண்ண போறோம் தமிழகத்தில் நடந்த சாதிய வன்கொடுமையில் முக்கியமானது வேங்கை வேல் விவகாரம் அதுல மூன்று மாதங்களுக்குள்ள விசாரணையை முடித்து தருவதாக காவல்துறை உயர்நீதிமன்றத்தை உறுதி கொடுத்தது இதை பத்தி தான் இன்னைக்கு

அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பொருள்பட முடியாது சொல்லியிருக்காரு சமுத்திரம் இருக்கும் ஒரு சின்ன குழாயில் கசியை தான் தம்பி செய்யும் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது அரக்கோணம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியில் பணப்பட்டு வாடா பண்ணுறாங்க வாகனத்தில் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பாமக ஒரு நம்பத்தகுந்த தகவலை கொடுக்குறாங்க தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த அலுவலரும் போய் செக் பண்ணுறாரு நான்கு வாகனங்களில் இருபது லட்சம் ரூபாய் கைப்பற்றினார்கள் அப்படின்ற தகவல் கிடச்சிருக்கு ஆனால் ஆமாம் சமுதிரத்திலேருந்து இவ்வளோ தான் கிடையாது டிஸ்ட்ரிபியூஷன் தம்பியே பல கோடிகளை வந்து சில மக்களுக்கு எப்படி அப்படின்றது தலைக்கு எத்தனை ஆயிரம் தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க அங்கே எவ்வளவு கொடுக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க கைப்பற்றி இருக்கார்கள் அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி பேர் பூபாலன் அந்த சோதனை பண்ணார் இல்லையா சாரி தேர்தல் நடத்தும் அதிகாரி இல்லை சோதனை செய்த அந்த சம்பவத்தை சோதனை செய்த அதிகாரி பேர் பூபாலன் ஆனால் அவர் வந்து அந்த வாகனத்தை எல்லாம் விட்டுட்டு போங்க 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 அதெல்லாம் காலி வாங்கலாம் டயர் மட்டுந்தான் கூட அப்படின்னு அனுப்பிச்சு விட்டு ஏதோ வேற ஏதோ வாகனங்களை வச்சு விட்டு ஒண்ணுமே இல்லைங்க பாருங்க கொடிக்க காசு கூட இல்லை டீ கூட காசு இல்லைன்னு சொல்லி பாக்கெட் கட்டுறாங்களா வடிவேல் அப்படின்ற மாதிரி அதனால இது ஆதாரப்பூர்வம் முன் வச்சிருக்காரு இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பணம் கொடுக்கப்பட்டதும் எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகிறது பல ஆதாரப்பூர்வமான தகவல்களையும் பாமகத்தில் அன்புமணி ராமதாஸ் வச்சிருக்காரு தே தேர்தல் அதிகாரிகள் இந்த அளவுக்கு முறையற்ற முறையில் ஜனநாயக படுகொலை செய்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆற்றாமையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கார் ஏற்கனவே ஐடி ரைடு அந்த பணத்தை எல்லாம் வந்து எங்கே வச்சுருந்தாருலாம் உங்களுக்கு தெரியும் இப்போ தலைவர் வந்து கடத்தியிருக்காப்புல கடத்தினதில் அவர் மாட்டுலங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுதாங்க நேக்கு ஒரு மேக்னெட்டினுடைய நேக்குங்கிறது அதுதான் அதாவது ஒரு தகவல் என்னென்னா திமுகவால் திமுகவினரால் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட முப்பத்தி நான்காயிரம் ரூபா அது வந்து இரண்டா இரண்டாடி அப்படின்ற கிராமத்தில் பிடிச்சிருக்காங்க ஒரு லட்சத்து எட்டாயிரம் காற்றம்பாக்கம் கிராமத்தில் கைப்பற்றப்பட்டன ஆனால் அதுக்கு அது அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது அப்படின்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு இது ஒரு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு ஏதோ வந்தாங்க போனாங்க கொடுக்குறாங்க பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க இல்லை எந்த ஊரு என்ன நேரம் என்ன எல்லாமே சொல்கிறாங்க ஏற்கனவே பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் திமுகவினர் ங்களா கரண்ட் கரண்ட கட் பண்ணி ஏதுவாக அப்படியே நைட்ல போயிட்டு அப்படியே எல்லாம் பணப்பட்டு வாட செய்யறாங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் குற்றச்சாட்டு முன்னெச்சிருந்தார் இப்போது அது நிறுவனமாகி இருக்குது ஆனால் நடவடிக்கை கேள்விக்குரியா இருக்கு இந்த கரண்ட்டை கட் வருமே நான் ரெண்டு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணுவேன் யார் வந்து எடுத்தீங்களோ அவங்க உள்ள போய் வச்சுட்டு திரும்ப வெளியே வந்துடுறது அப்படி அந்த மாதிரி யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க போய் கொடுத்துட்டு வந்துருங்க நீ சொன்ன ஜோக் எனக்கு ஞாபகம் வருது யாரெல்லாம் உண்மையான ஜோடியோ மாத்தி உக்காந்துங்கன்னு சொன்ன மாதிரியும் ஒரு ஜோடி கூட இல்லாம போன மாதிரியும் நான் வருது என்ன நடக்குது அச்சு நாளையோட முடிய போகுது தேர்தல் பிரச்சாரம் அன்புள்ள வாக்காள பெருமக்களே உங்கள் பொன்னான வாக்குகளை அப்படின்றது ஆறு மணியோட வந்து வாரி இறைக்கும் அதுக்கப்புறம் வந்து வாக்காளர் அந்த பூத் ஸ்லிப்பு கொடுக்கற பணிகள் தொடங்கும் அதோடு சேர்த்து என்னென்ன கொடுப்பார்கள் என்பது வாக்காளர்களுக்கும் தெரியும் பார்க்கலாம் பாஜகவின் தலைமை யார் வந்தாலும் அது அமித்ஷா ஆகட்டும் நட்டா ஆகட்டும் இல்லைன்னா ராஜ்நாத் சிங்கு இல்லைன்னா பிரதமர் மோடி இப்படி யார் வந்தாலுமே இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அப்படி ஃபீவர் ஆகிடும் ஐயோ ஐயோ வராங்களா வர்றாங்களான்ற மாதிரி நாற்பதும் நம்மளே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் யார் வந்தாலும் அதை எதிர்ப்பாங்க இப்போது நட்டா வந்ததையும் விமர்சித்து இருக்கிறார்கள் ஆனால் நட்டா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு என்னது ஆமாம் இல்லை அது என்ன சொல்கிறாருன்னா பகல் கொள்ளை அடிக்கிறார்கள் திமுக காரர்கள் அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே அதுதான் அப்புறமா அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஜூன் நாலாம் தேதி ஓட்டு நிற்க முடியுதா முடிஞ்சுக்கிறோமா திமுக காரங்களாம் ஒரு பதிமூணு பேர் உள்ளே போவாங்கப்பா

ஸோ இந்த ஆறு பேர் ஆறு பேர் தூக்கணும்னு சொல்லிட்டு திமுக தலைமையில் ஒரு லிஸ்ட் இருக்காமப்பா இப்போ அந்த ஆறு பேரையும் தாண்டி இன்னொரு ஒரு பதிமூணு பேரில் இன்னொரு ஏழு பேர் சொல்லியிருக்கீங்க இந்த ஏழு பேர் யாரா இருக்குன்னு சம்பியா இப்போ டாஸ்மாக் அமைச்சர் வெளியே மாட்டாரா அவர் சிறை சென்ற செம்மலாக உள்ளேயே இருந்து செம்மையாக ஆட்சி செய்வார் ஓகே இதெல்லாம் சொல்லப்படுது ரெண்டாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறதையும் விமர்சிச்சிருந்தாங்க ஏன்னா சனாதனத்தை எதிர்க்கிறது திமுக காங்கிரஸ் ஏன் சனாதனத்துல ஆதரி எதிர்க்கக்கூடிய திமுகவோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்ற கேள்விய நரேந்திர மோடி கிட்ட வைக்கிறாங்க அவரு இந்த கேள்வி நீங்க காங்கிரஸ் தான் கேட்கணும் காங்கிரஸ் எந்த அளவுக்கு காம்பரமைஸ் இரட்டை வேடம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நாட்டையே அதிக ஆண்டுகள் ஆண்டது காங்கிரஸ் தான் இந்த பத்து ஆண்டுகள் மட்டும்தான் பாஜக அப்படின்றது வாஜ்பாயுடைய ஆட்சி ஆ சரி ஒரு கண்டினியூஸாக சொல்கிறேன் கண்டினியூஸாக அப்படின்றது ஒரு பத்து ஆண்டுகள் ஆண்டு இருக்குது இதில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதும் நீங்களே புரிஞ்சுக்கிங்க இவ்வளவு ஆண்டு காலம் ஆண்டு நாட்டை இந்த நிலைமையில் தான் வச்சுருக்காங்க அப்படின்றதும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இப்போ இந்த தேர்தலில் நாடாளுமன்றத்தில் பாஜக கொடுத்த வாக்குறுதிகளும் நன்கு பாருங்க நிச்சயமா செய்வோம் அப்படின்ற வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு நட்டா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நல்ல ஆதரவு இங்கே இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது ரோட் ஷோ எல்லாம் வேறு அங்கே போயிருக்காரு போல ஆமாம் ஒரு சின்ன ரோட் ஷோ மாதிரி அது போயிட்டு அதுக்கப்புறமா சொல்றாரு எப்படி நீங்க பண்ணையசூலத்தை வந்து டெல்லிக்கு அனுப்பிடுவீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடுவீங்க அவர் உங்களுக்காக குரல் கொடுப்பார் நாங்கள் சார் சௌவா நானூறு இடத்துல வெளுறோம் அப்படின்றதுலாம் அவர் சொல்லிருக்கேன் இதுக்கு வந்து இபிஎஸ் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு யார் நம்ம தானே தலைவன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதாவது என்னன்னா ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து பாஜகவிடைய தமிழக தலைவராக ஆயிடுவாங்களாம்மா டிடிவி நாயகன் அவருக்கு பொழுச்சாளராக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க திமுக தொழில் அண்ணாமலை சொன்னார் இல்லையா அதாவது தேர்தலுக்கு பிறகு அதிமுக உண்மையான தலைவர்கள் கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஈபிஎஸ் தலைமையிலான அதிமுக இருக்காதுன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு கவுண்டர் கொடுக்குறா அதிமுக உரிமை மீட்பு தொண்டர் படையை நீங்க அவ்வளவு லேசா நினைக்கிறீங்களா இருக்கீங்களே ஓபிஎஸ் கேப்பார் கடை வேங்கை வகைகள் அது ஒரு கிராமம் அங்க பட்டியலின மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க நடைபெற்ற சம்பவம் என்னன்னா தொட்டி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டில மனித மலம் கலந்து அதை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தினார்கள் ஏன்னா வந்து மிகப்பெரிய அவசியமே என்னன்னா ஒரு வருடம் ஆச்சு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் சொன்னேன் இன்மையிலே கஷ்டமா தான் இருந்தது எவ்வளவு ஒரு மனிதாபிமானமற்ற செயல் இது வேற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் நாகரீகம் கருதி மனிதாபிமானம் என்ற வார்த்தை பயன்படுத்தினேன் இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கான ஒரு முனைப்ப கூட இந்த திராவிட மாடல் அரசு காட்டலங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமா பல தளங்கள்ல பல இடங்கள்ல கட்சிகள் வச்சிருக்காங்க குற்றவாளியை பிடிச்சி போட்டுருவாங்க அவர் ஏதாவது ஒரு ஜாதியா இருப்பாரு ஜாதி கலவரம் வந்துடும் என்ன ஜாதி ஓட்டு போய்டும் குற்றவாளி நீங்க என்ன ஜாதி பாக்குறீங்க குற்ற கொலகாரன் எப்படி பார்ப்பேன் ஒரு கொலை பண்ணிட்டான் கொலகாரன் எப்படி பார்ப்பேன்

அவங்க பண்ணுறாங்க முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேர்த்திட்ட டிஎன்ஏ பரிசோதனை அப்புறம் வேற பரிசோதனை குரல் மாதிரி தேர்வு இருவர்கள்ட்டெல்லாம் கூட அந்த பரிசோதனை என்னங்க இதெல்லாம் எப்படி இதுதான் அவங்க டக்கான்ற மாதிரி இருக்கு தமிழக காவல்துறை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது இழிவுபடுத்தப்படுகிறதுன்றத கூட நான் சொல்லுவேன் சரி இன்னைக்கு விஷயம் என்னன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு மூணு மாதம் டைம் கேட்டிருக்காங்க மூணு மாதத்துக்குள்ளே இந்த விசாரணையை நாங்கள் முழுமையாக முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேங்கை வயல் குறித்த அந்த சம்பவத்திற்கு உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தமிழக காவல்துறை உறுதி கொடுத்திருக்கு இது நடக்க போகுதுன்னு தெரில நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு ஒரு வருடம் ஆச்சு நீங்க உங்களுடைய புலன் விசாரணை ஏன் முடியலன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி டிஎன்ஏ பரிசோதனை எடுத்தோம் அது மலத்தோடையும் அந்த மனிதர்களோடையும் ஒத்து போகல அடுத்ததான் குரல் மாதிரி எடுத்திருக்கோம் அது ஒரு முப்பது பேர்த்து ரெண்டு எடுக்க வேண்டியது இருக்குது இதை பார்த்துட்டு நாங்கள் என்னன்றது சொல்கிறோம் இந்த மாதிரி சொல்ல ஒருவேளை இந்த இரண்டு வருடங்களையும் அப்படியே கடத்தணுன்ற குற்றச்சாட்டை வந்து கடத்தணும்ன்ற காலத்தை வந்து திமுக அரசு அப்படின்னு ஏன்னா தூத்துக்குடி சம்பவத்தை சொல்லி முந்தைய அதிமுக ஆட்சியில் நடந்தது சூடு பேப்பரை பார்த்து தான் இந்த சம்பவத்துக்கு என்ன பதில் சொல்லுது இப்ப என்ன எல்லாமே ஒண்ணுதானே அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது வேங்கை வயல் அவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா குற்றவாளிகள் யார் என்று பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டுவார்கள் அப்படின்ற கேள்வி வந்திருக்கு நீதிமன்றத்தினுடைய குட்டு விழுந்திருக்கு இதுவே இறுதி மூன்று மாதமாகவும் இருக்கும் நம்பும் பள்ளி குழந்தைகள் மாதிரி இல்லைன்னா ஏதோ ப்ரௌச்சர் மாதிரி கையில் பார்க்குறீங்க இதுதான் திராவிட மாடலின் சாதனைகள் அப்படின்ற ஒரு புக்லெட்ட போடப்பட்டிருக்கு திராவிட மாடல் அரசுல இந்த மூன்று ஆண்டுகளில் என்னென்ன நடந்தது என்னென்ன நடக்கல என்னென்னலாம் பெருமைகள் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் இதில் மறக்குமா தமிழகம் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு படம் தாங்க ஃபோட்டோஷாப்பில் வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க கொடுத்துருக்க கலராக பார்த்தீங்களா கருப்பு இல்லை நான் இதை பார்த்தோன்னே டிஎம்கே காரங்க ஏதோ எலெக்ஷனுக்காக அடிச்சிருக்காங்க வா அப்படின்ற மாதிரி அதில் என்னடா தலைமை கழகம் திராவிடர் கழகம் எது எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது பேர் எதுவுமே இல்லையே இருக்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது திராவிட மாடல் அரசனுடைய தலைவர் அப்படின்றவர்களே இருப்பா இருந்து வருவோம் அவருடைய அவரு அவருடைய படத்தை வந்து போட்டிருக்காரு அவர் முறைக்கிறாரு முறைக்கிறாரு பட் யாரை முறைக்கிறாரு இந்த போஸ்டரை டிசைன் பண்ணவரை முறைக்கிறாரா இந்த சம்பவங்கள்லாம் பண்ணவங்களை மறைக்கிறாங்களா என்றது எனக்கு தெரியல முறைக்கிற மாதிரி போட்டிருக்கார் பின்னாடியே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அவருடைய கருணையோட கருணை உள்ளத்தோட அந்த படங்களை எல்லாம் பார்ப்பது போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு ரெண்டு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வேங்கவேல் தான் வச்சிருக்காங்க பேசணும் அந்த அப்ல இருக்கு

அவர் முதல்ல அவர் பேரை கேட்டோம்னா அவர் வந்து பல் டாக்டர் தான் நினைச்சேன் இதுல என்ன கேள்விப்பட்டமும் பல் டாக்டர் தான் நினைச்சேன் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் நடந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கா சொல்றாங்க என்னப்பா எடுத்தது அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க என்ன குற்றம் பண்ணாரு அப்படின்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் இந்த அளவுக்கு திமுக அரசு பாதுகாப்பு பல்வீர் சிங்குக்கு இருக்கு அப்படின்றதும் தெரியல அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்த வேணுமா அந்த ரெண்டு பேரும் பல்ல எடுத்தாங்க இல்லையா அந்த ரெண்டு பேர்த்து போட்டோவும் போட்டு பல்வீர் சிங்கினுடைய போட்டோ அதுவும் யூனிஃபார்ம் போட இருக்கிறார் இப்போ திரும்ப போஸ்டிங்லாம் கொடுத்தாங்க கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு ரொம்ப ரொம்ப ஒரு பல்லு பிடுங்குவதில் சிறப்பு வாய்ந்த நிபுணர் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இருக்காங்க மருத்துவர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளம் சென்னை பெருவெள்ளம்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது தான் வரும் ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி தண்ணியில் தத்தளித்தோம் அதுதான் மழைன்னா சொல்லப்பட்டது அதுதான் வந்து பெரிய அழிவு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது செம்பரம்பாக்க ஏறி திறந்து விட்டாங்கன்னு சொல்லப்படுது ஆனா சமீபத்தில் ஆயிரம் கோடி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் சென்னை மழை நீர் அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அந்த பணத்தை ஒதுக்குறாங்க அந்த பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அந்த பணத்தை வாங்கின ஸ்டேட் கவர்மெண்ட் உண்மையிலே ஐந்தாயிரம் அதாவது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கோடி ரூபா நூறு கோடி ரூபாயா அந்த கணக்கு வச்சா கூட அதிமுக ஆட்சி காலத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிருச்சு திமுக ஐயாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணிருச்சு செலவு பண்ணிட்டீங்களே அப்போ எப்படி வெள்ளம் வந்துச்சுன்னா அவங்க கேட்குறாங்க அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சம்பவங்களை நினைவு கூற மூலமாக அந்த வெள்ள பாதிப்புனுடைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க அது அது போக தென் மாவட்டங்கள்லையும் பெரிய அளவில் வெள்ளம் வந்து இருந்தது அதுவும் சேர்த்து தான் சொல்லணும் மேலே பஸ்ஸு ஒன்று பற்றி எரியுது கலவரம் கள்ளக்குறிச்சி கனியாமூர்ல மாணவி நடந்த சம்பவத்தின் ஏற்பட்ட பின்விளைவுகள் காரணமாக ஏற்பட்ட கலவரம் சரியா தடுக்கல வாட்ஸ்அப்ல மெசேஜ்கள் நிறைய போகுது உளவுத்துறை என்ன பண்ணுது தேர்தல் டிஜிபி வந்து சைக்கிளிலேயே போய் அங்கே என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படலைங்கிறார் உயிரிழப்பு மட்டும்தான் ஏற்படலை மற்ற எல்லாமே அங்கே நடந்து முடிஞ்சிருச்சுன்றது நமக்கு தான் தெரியுது சொல்லப்படுது எந்த அளவுக்கு ஸ்மெல் பண்ணிச்சு உளவுத்துறை இதெல்லாம் முன்னாடியே தடுக்க முடியாதா ஒரு சின்ன அளவு கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஊர் தான் பெரிய அளவுக்கான டெக்னாலஜியோ அங்கே இருக்கிற மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றதான் இல்லை இந்த சம்பவம் அதனுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது இதை ஸ்மெல் பண்ணாமல் விட்டு எவ்வளோ பெரிய கலவரமாக மாறிச்சு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இவர் யாருன்னு தெரியுதா தெரியுது கொள்ளையில மணல் கொள்ளையை தடுக்க போன கிராம நிர்வாக அலுவலர் ஏத்தி டிராக்டர் நினைக்கிறேன் இல்ல வெட்டி கொலை பண்ணாங்க வெட்டி கொலை பண்றாங்க அதுவும் ஒரு அரசு அதிகாரி அரசு பணி ஆற்றுறது அரசு கடமை ஆற்றுறது குற்றத்தை தடுக்க சொல்லிருக்காரு அதையும் மீறி அந்த கொலை செய்யப்பட்டார் பணியில இருக்கும்போது கொலை செய்யப்பட்டார் அவருடைய மகன் ஆமாம் அவர் இப்போ நீதிபதியாக கூட தேர்வாக இருந்தார் அதுக்கு புது சர்ச்சை எல்லாம் கிளப்பியிருக்காங்க ஆமாம் ஸோ இதெல்லாம் ஏதாவது மணல் கடத்தலுக்கு ஆதரவான திமுக அதுக்கு அடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம ரோலக்ஸ் ஏய் என்னப்பா புளிச்ச கீரையெல்லாம் போட்டிருக்காங்க ஏங்க அது வந்து க கேசர் பீனுங்க அதாவது கஞ்சாங்க அப்படியா ஏய் இல்லையா கெராயினு கொக்கைனு அதோடைய இது கொக்கைனு தான் நினைக்கிறேன் கரெக்டாக ஸோ அதில் கஞ்சா ம் கஞ்சா செடி இயலாது நல்லாவே தெரியுது இதில் இருக்கிறதுலையே வந்து முதலமைச்சர் அவர்களை விட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விட பார்த்தவுடன் பார்த்தவுடன் அடே ஒரு பிரகாசம் அப்படின்ற வந்தகாச சிரிப்பு அப்படின்னா நம்ம ஜாஃபர் சாதிக்கு தான் இருக்காரு வழக்கு போயிட்டு இருக்கு போதை மாநிலமாகும் தமிழகம் அப்படின்ற தலைப்புகளில் எல்லா பத்திரிகைகளுமே எழுதினாங்க இலங்கையிலிருந்து எப்படி போதைப் பொருள் வருது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது எங்கெங்க போகுது எவ்வளோ நாள் நடந்தது எத்தனை ஆயிரம் கோடி இலங்கைக்கு இவங்க தான் அனுப்புறாங்க என்ன டிஸ்ட்ரிபியூஷன் மாத்திரீங்க இந்த இந்த இருக்குல்ல இது அடுத்து சாராயம் உங்களுக்கே தெரியும் கள்ளச்சாராயமா நல்ல சாராயமா கிருஷ்ணகிரி தருமபுரி மரக்காணம் அது எல்லாமே மறக்க முடியாதது அதாவது லைசன்ஸ்டு டிஸ்டிலரிஸே திமுகவினுடைய சொந்தங்கள் தான் வச்சிருக்கு அவங்க இருந்து தான் சரக்கு டாஸ்மாகே வருது அதுலேயே மகா லாபம் அதுபோக இந்த கள்ளச்சாராய் இதில் எவ்வளோங்க வந்துட போது யார் இது தடுக்கணும் காவல்துறை தடுக்கணும் அந்த ஏரியா காவல்துறை அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவங்க யார் அவங்களுடைய இதாக ஏன் வந்து டாஸ்மாகுக்கு போகாமல் கள்ளச்சாராய கள்ளச்சாரையத்தை ஒழிக்கிறது தானேங்க டாஸ்மாக்கே கொண்டு வந்தீங்க இப்போ அதுவும் இருக்குது இதுவும் இருக்குதுன்னா என்னங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கள்ளச்சாராயம் என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க என்னதான் மாடல் அப்படின்றது தெரியல அதை விளக்கும் படமாக கள்ளச்சாராயத்தை காய்ச்சிக்கிற அந்த ஊரில் போட்டு அவங்க அடுப்பை வச்சு என்னவோ பண்ணினு இருக்காங்க அதை போட்டுருக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த கோவில் குளறுபடி அதுக்கு தான் ஒரு படம் போட்டிருக்காங்க என்னன்னா நம்ம அந்த காஞ்சிபுரம் வரதராஜர் கோவில் பெருமாள் கோயிலுடைய ஒரு பிரச்சனை அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கு பிறகு இந்திய சமய சமயத்திலேருந்து தன்னுடைய நிதியை வந்து தவறாக பயன்படுத்துங்கிற குற்றச்சாட்டு நிதி முறைகேடு குற்றச்சாட்டு கோவில் நிதி முறைகேடில் வந்து சில குற்றவாளிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்குது கடைசியாக மேலே போர்டு ஒயின் ஷாப் அப்படின்ட்டு இருக்குது டாஸ்மாக் கடை பச்சை கடையை பற்றி போட்டிருக்காங்க அதில் ஒரு குவார்டருக்கு ஒரு மது பிரியர் வந்து முத்தம் கொடுக்குறார் அப்படிப்பட்ட அந்த குவார்டர் பாட்டிலில் சைனைடா

இது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எப்படி அந்த பாட்டிலில் அந்த விஷம் கலந்தது எந்த தகவலுமே அது மேற்கொண்டு வரவே இல்லை அவர் இறந்து போனாரு போச்சு இதில் இன்னொன்னு என்னன்னா நம்ம கள்ளச்சாராய மாட்டில ஒன்று பேச மாட்டோம் இழப்பீடு கொடுத்தாங்க தெரியுங்களா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்து போனவங்களுக்கு அரசு கருணை அடிப்படையில் இழப்பீடு கொடுக்குது அதான் இடிச்சவங்களுக்கே இடம் சொந்தோன்னு ராமர் கோயிலை பற்றி விமர்சிச்சாங்க செத்து போனவங்களுக்கு மட்டும் அதிகமான ஒரு கருணை உள்ளம் கொண்ட தாய் உள்ளம் கொண்ட அன்னை தெரசாவே தூக்கி சாப்பிடக்கூடிய திராவிட மாடல் அரசு பார்த்தீங்களா இல்லையா அரசுக்கு வருமானம் தான் எனக்கு பணம் ஊக்குவிக்கிறீங்க இதுதான் விளக்கும் படமாக மறக்குமா தமிழகம் அப்படின்ற மாதிரியான ஒரு புக்லெட்டை போட்டுருக்காங்க திராவிட மாடலின் சாதனைகள் இன்னும் தொடரும் மக்களே யோசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ற கேள்விக்குறியோடு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இதே போல பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் இது சைலைட்ஸ் நன்றி